என் இயேசுவின் மிக பிரியமான என் அன்பு மக்களே, இன்றைய வாசங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது இறைவன் நம்மை எச்சரிப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆம், இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது இறைவன் அங்கே பிற இனத்தவர்கள் முன்பாக நாம் கண்டனம் செய்யப்படுவோம். இதோ நம்முடைய இறுதி நாளின் போது, இறுதி தீர்ப்பின் நாளின் போது பிற இனத்தவர்களே நம்மை கண்டனம் செய்வார்கள், நம்மை திட்டுவார்கள், ஏளனப்படுத்துவார்கள் என்பதை நமக்கு எடுத்து சொல்வது போன்று பார்க்கிறோம். பாருங்கள், இயேசு அங்கிருந்த பெருங்கூட்டத்தின் முன்பாக சொல்கிறார். இதோ அந்த பெருங்கூட்டமானது, இதோ ஆண்டவர் இயேசுவிடம் தேவையில்லாமல் அடையாளங்கள் கேட்டு சோதித்த கூட்டம் அது. ஆம், இறைவன் எப்பொழுதுமே அடையாளங்களை செய்தார். நன்மைகள் நிறைவேற வேண்டுமா, அடையாளம் செய்தார். உண்மையிலே ஒருவருக்கு உதவி தேவையா, நன்மை அவர் அடையாளங்களில் நிறைய அற்புதங்கள் நன்மைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் தன்னை நிரூபித்து காட்டுவதற்கு, தான் ஒரு இறைமகன் தான் என்று நிரூபித்து காட்டுவதற்கு என்று அவர் தேவையில்லாமல் தன்னுடைய அருள் அடையாளங்களை அவர் வெளிப்படுத்தவில்லை. ஆம், எனவே தான் இயேசுனுடைய சோதனைகளில் கூட பார்க்கிறோம். இதோ நீர் இறைமகன் என்றால் இந்த அப்பத்தை, இந்த கல்லை அப்பமாக்கும்படி கட்டளையிடும் என்று சாத்தான் சோதித்த போதும் இயேசு தெளிவாக இருந்தார். அந்த சோதனைக்கு உள்ளாகாமல் அவர் மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்றி கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றால் உயிர் வாழ்வான் என்று மிக தெளிவாக பதில் கூறினார். ஆம் அன்பு மக்களே, இந்த வேளையிலும் கூட இப்படிப்பட்ட நபர்களிடம், சோதிக்கக்கூடிய நபர்களிடம் தேவையில்லாமல் இயேசுவை சந்தேகப்பட்டு சோதித்து கொண்டிருந்த, அந்த தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த நபர்களிடம் இயேசு கண்டனம் செய்கிறார். ஏன் தொடர்ந்து தவறிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள், ஏன் இன்னும் நம்பாமல் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள், நீங்கள் நம்புங்கள், இவ்வாறு நீங்கள் தவறு செய்யாதீர்கள், தொடர்ந்து நேர்மையான வாழ்க்கையை வாழுங்கள், இல்லையென்றால் நீங்கள் நிச்சயமாக கண்டனம் செய்யப்படுவீர்கள் என்று இயேசு இங்கே வலியுறுத்துவதாக நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பு மக்களே, பாருங்கள், முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். இதோ பிற இனத்தவரான அந்த நினைவே நகர மக்கள், அந்த மக்கள் மிக விரைவாக மனமாற்றம் அடைந்தார்கள். குறிப்பாக அந்த மாநகரமானது சுற்றி வருவதற்கு 3 நாட்கள் எடுக்குமா, அன்றைய வாசகம் சொல்லுகிறது. ஆனால் யோனா ஒரே ஒரு நாள் மட்டும்தான் எடுத்துக்கொண்டாராம் கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொல்வதற்கு. ஆக அவருக்கு அந்தளவு ஈடுபாடு இல்லை. இதோ பேரளவு, இதோ நம்முடைய கடவுள் கொடுத்த அந்த பணியை செய்து விடுவோம் என்ற எண்ணத்தோடு தான் அவர் தன்னுடைய பணியில் ஈடுபட்டார் என்பது இது நமக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. ஆக இவ்வாறு அரைகுறையாக இறைவனுடைய செய்தியை அறிந்த உடனே அவர்கள் மனமாற்றம் அடைகிறார்கள். ஆம், ஏதோ ஓரளவு கேள்விப்படுகிறோம், நாம் மனமாற்றம் அடைய வேண்டும், இல்லையென்றால் நாம் அழிக்கப்படுவோம் என்று இறைவனுடைய செய்தி நமக்கு இந்த யோனா வழியாக வந்திருக்கிறது. எனவே ஏற்றுக்கொள்வோம் என்று அந்த நாடு முழுவதும் சாம்பலில் உட்கார்ந்து முன்னால் நோன்பிருந்து பாவத்திற்காக மன வருந்தினார்கள், புது வாழ்வுக்காகவும் அன்றாடினார்கள். ஆம், வாழ்வை பெற்றுக்கொண்டார்கள். ஆம் அன்பு மக்களே, இதே போன்று இந்த பிற இனத்தவர்களைப் போன்று நாம் இருக்கிறோமா? ஆம், அந்த பிற இனத்தவர்களுக்கு எப்படி அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லையோ, மிக தெளிவான கடவுளுடைய வார்த்தைகள் கொடுக்கப்படவில்லையோ, அதே போன்று தான் இந்த உலகத்திலும் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாய் நம்மை தவிர மற்ற சகோதரர்களுக்கு உண்மை எது, நீதி எது, கடவுளுடைய வெளிப்பாடு எது என்பதை மிக ஆழமாக அறியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் நாம் எல்லோருமே முழுமையாக அறிந்திருக்கிறோம் அன்பு என்றால் என்ன, இறக்க செயலில் ஈடுபடுவது என்றால் என்ன என்று நாம் எல்லோருமே ஆழமாக அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் செய்ய தவறிக்கொண்டே இருக்கிறோமா? பல வேளைகளில் நாம் எச்சரிக்கை செய்யப்படுவோம், தவறு செய்கின்ற பொழுது எச்சரிக்கைக்கு உள்ளாவோம். ஆம், நீ தவறு செய்கிறாய், உன் தவறை திருத்திக்கொள் என்று இறைவன் நம்மை எச்சரித்து கொண்டிருப்பார். அது கடவுளுடைய வார்த்தை வழியாகவோ, இல்லை பெரியவர்கள் வழியாகவோ, சில நிகழ்வுகள் வழியாகவோ அது நடந்தேறிக்கொண்டே இருக்கலாம். அந்த எச்சரிக்கைகளை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என சிட்டு சிந்தித்து பார்ப்போம்.
என்னை நச்சிதிலேசு எச்சரித்தது போல நம்மையும் ஒவ்வொரு தருணமும் எச்சரித்து கொண்டிருக்கிறார். இதோ மதுவுக்கு அடிமையாக இருக்கிறாயா? நம்மை அவர் பல வழிகளில் எச்சரிக்கிறார். இதோ ஊடகத்துக்கு அடிமையாக இருக்கிறாயா? பல வழிகளில் உன்னை எச்சரித்து கொண்டிருப்பார் இவ்வாறு செய்யாதென்று. இன்னும் உறவுகளிலே நீ பிளவுபட்டு இருக்கிறாயா? இறைவன் உன்னை எச்சரிப்பார். ஆக நம் வாழ்வில் பல ஆசீர்வாதங்களை நாம் எழுப்பதற்கு கடவுளுடைய எச்சரிக்கையை நாம் அவ்வளவு சாதாரணமாக எடுத்ததின் காரணமாகத்தான். எனவே இறைவனின் எச்சரிக்கையை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த எச்சரிக்கைக்கு ஏற்ப புது வாழ்வை தொடருவோம். ஆமென்.